நாம் பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.1 எய்த்து சம். இஃப் அட்ஜாயின்ட் ஏ ஈக்குவல் டு 2 − 4 − 2 − 3 − 12 − 7 − 2 0 2 ஃபைன் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அட்ஜாயின்ட் ஏ அவங்களே கொடுத்துட்டாங்க, ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, சரியா? ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா, இந்த ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1√ அட்ஜாயின்ட் ஏ டெட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ, இந்த ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு இது என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னா, டெட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏ தேவைப்படுது, அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ தேவைப்படுது, சரியா? ஸோ இது கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டெட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். டெட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏனா என்ன? இதுக்கு டெட்டர்மினன்ட் போடணும். டெட்டர்மினன்ட் வேல்யூ போட்டால் ஃபஸ்ட்டு 2 அப்படியே வச்சுக்கோங்க. இது தவிர இருக்கிறது 12 = 24, 0 − −7 = 0. ரெண்டாவது இடத்துக்கு மைனஸ் போடணும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுல −−, +4. இந்த ரோ இந்த காலத்தை இந்த காலம் இந்த ரோவை மறைச்சிட்டிங்கன்னா 3 − 2 = 16, 3 − 2 = 6, −6. இங்கே −2 − 7 இருக்கு, −−, +2 − 7 = 14, −14 வரும் ரெண்டாவது இடத்துக்கு. இது −−, ஃபார்முலாக்காக வர மைனஸ் அப்படியே இருக்கும். மூணாவது இடத்துல ப்ளஸ்ஸு, இங்கே 2 இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. இந்த காலம் இந்த ரோவை மறைச்சிக்கிட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிறது இதாக இருக்குது. ஸோ −3 × 0 = 0, 2 × 12 வந்து 24, −24. இங்கே ஃபார்முலாக்காக ஒரு மைனஸ் இருக்கும், அதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போது 24 இருக்கும், 24 × 2 வந்து 48, −16 − −6 − 14 அப்படின்னா −20, −20 × 4 வந்து −80, 24 × 2 வந்து 48. இந்த +48 + 48 96, 96 80 போச்சுன்னா 16, சரியா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கணும். பொதுவாக ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதுக்கு அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் போட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் கொடுப்போம், கண்டுபிடிக்கணும். அதான் இங்கே அட்ஜாயின்ட்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதனால் அந்த அட்ஜாயின்ட் ஏங்கிறத போட்டுக்கிட்டு அதுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் போட்டு டிரான்ஸ்போஸ் போடுறோம், அவ்வளோதான், சரியா? இப்போ அட்ஜாயின்ட் ஏ இதானே கொடுத்துருக்காங்க, இது கோஃபேக்டர்ஸ் மேட்ரிக்ஸ் போடுங்க. இந்த இடத்துல 2 இருக்குது, இந்த 2 மறைச்சிக்கோங்க. இந்த காலத்தையும் இந்த ரோவையும் மறைச்சிக்கிட்டால் மிச்சம் இருக்குது 12 − 7 = 0 2 இருக்கா, அதை அப்படியே டிட்டர்மினட் எழுதுங்க, 12 − 7 = 0 2. அடுத்தது −4 இருக்குது, −4 கை வச்சு மறைச்சிக்கோங்க. ரிமைனிங் என்ன இருக்குது? −3 − 7 = 2 2 இருக்கா, −3 − 7 − 2 2 போடுங்க. அடுத்து 2 மறைச்சிக்கிட்டிங்கன்னா −3 = 12 − 2 = 0, −3 = 12 − 2 = 0. அடுத்தது −3, இந்த ரோ இந்த காலத்தை மறைச்சிக்கிட்டிங்கன்னா −4 = 0 2 இருக்கும், −4 = 0 2. இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் அது இருக்க இடத்துல எல்லாம் அதை மறைச்சிக்கிட்டு அந்த ரோ காலத்தை மறைச்சிட்டு மிச்சம் இருக்க டிட்டர்மினட் எழுதுங்க. அதே மாதிரி கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் போடும்போது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் வெளியே போட்டுக்கிட்டே வரணும், ஓகேவா? அடுத்து 2 × 12 × 2 இது எடுத்துக்கும், 12 × 2 எவ்வளவு? 24. 0 இந்த பக்கம் பண்ணும்போது 24 − 0, ரெண்டாவது இடத்துல இந்த மைனஸ் வெளியே அப்படியே போட்டுக்கோங்க. 3 × 2 = 6, இந்த 6 − 6 அப்படியே வெளியே போட்டுக்கோங்க. −−, ஃபார்முலாவில் வர மைனஸ் அப்படியே போட்டுக்கோங்க. 2 − 7 = 14. இதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணி ஹோல் டிரான்ஸ்போஸ், 24 ல் 0 போனால் 24, −6 − 14 வந்து −20, வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +20, இங்கே 24, இங்கே −8, −8 − +8, 4 + 4 வந்து 8, −8 −−, +8, 28 ல் 24 போனால் 4, 4 + இது வந்து 8, இங்கே 24 ல் 12 போனால் 12. இதுக்கு டிரான்ஸ்போஸ் அப்படியே போட்டால் 24 8, இந்த காலம் இருக்கு இல்லையா, இது எப்படி டிரான்ஸ்போஸ் போனால், இந்த ரோவை அப்படியே காலமாக மாற்றுங்க, இந்த ரோவை காலமாக மாற்றுங்க. 24 20 24, அடுத்து 8 8 8, 4 8 12, அவ்வளோதான். இதுதான் அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ. அடுத்தது இப்போ நம்ம வேல்யூலாம் கண்டுபிடிச்சிட்டோம். ஏ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ±1√ டெட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட் ஏ, அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏ. டெட்டர்மினன்ட் அட்ஜாயின்ட்டோட வேல்யூ 16 கண்டுபிடிச்சோம், அப்புறம் அட்ஜாயின்ட் ஆஃப் அட்ஜாயின்ட் ஏக்கு இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், 24 8 4, 28 8, 24 8 12 அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே இருக்கட்டும், 16 ரூட் எடுத்தால் 4. அது மூலம் இந்த மேட்ரிக்ஸ் எல்லாத்துலையும் பாருங்களேன், 4 காமனாக இருக்கா, 4 வெளியே எடுத்துட்டோம், காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா மிச்சம் இங்கே என்ன இருக்கும்? 6 இருக்கும், இங்கே 2, இங்கே 1, இங்கே 5, இங்கே 2, இங்கே 2, இங்கே 6, இங்கே 2, இங்கே 3, எல்லாத்துலேயும் காமனாக 4 எடுத்துடுறோம். இப்போ இந்த 4க்கு இந்த 4 அடிச்சிடலாமா? ரிமைனிங் என்ன இருக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 2 1, 5 2 2, 6 2 3, ஓகேவா? இது ஆன்சர்.